வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிபுரம் கந்தசாமி. டிஎன்பிசி டிஎன்டெட் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழில் நம்ம 100க்கு 100 வாங்குற அந்த போர்ஷனில் டெய்லி நம்ம கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற போர்ஷன் இதில் இருக்குது. இன்றைக்கி டேட் 3/1/2022. நாளைக்கு 4 இந்த 4ஆம் தேதிக்கு வந்து நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன் இதில் இருக்குது. 10 கேள்விகள் இதில் லைவ் டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். இன்றைக்கிலேருந்து நம்ம லைவ் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இன்றைக்கி இந்த ஏரியாவில் வந்து மெய் மயக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெய் மயக்கம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த உடல்நிலை வேற்றுநிலை அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துமே இந்த லைனுக்கு நீங்கள் போகணும். முதல்ல மயக்கம், மெய் மயக்கம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்களேன். அதாவது சொற்களுக்கு இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய் மயக்கம்னு வச்சுக்கோங்க. மெய் மயக்கம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒரே மாதிரி எழுத்துக்கள் வரணும். இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து ஒரே எழுத்து ஒன்று அடுத்தடுத்து வரணும், இன்னொன்று ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்து அதுவாகவும் வரணும். சரி, இப்போ என்ன அப்படின்னா, மெய் மயக்கம்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே மாதிரி வார்த்தை, இப்போ அச்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இச்சா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டபுள் லெட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல ஒன்றா வரணுங்க. இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மெய் மயக்கம்னு சொல்லுவோம். இப்படி சாஷான ரெண்டு, ஒன்று இச்சாவும் இன்னொன்று சாவும் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எச்சம்னுக்கு வந்திருக்கு பாருங்க, ரெண்டு சா வந்திருக்கா, ஒரு இச்சு ஒரு சா வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இப்படி வரலாம். இல்லையா, இப்போ தேர்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, தே இருதா இல், இப்போ இந்த இடத்துல வேறு ஒரு எழுத்து, இது ஒரு வேறு எழுத்தாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வேற்றுநிலை மெய் மயக்கம்னு சொல்லிட்டு நம்ம இதுக்காக கொண்டு போயிடுவோம். இப்படியாக இந்த உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வகைகளில் உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன, முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் மெய் மயக்கத்தில் வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க போகிறது வந்து மொத்தம் 3 ஒன்று உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈரொற்று அப்படின்னு இன்னொரு பேர் நம்ம ஒன்று படிப்போம் இந்த டாப்பிக்கில், ஈரொற்று அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொன்றுக்குமே ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பாருங்க. உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா கா சா தா பா, கா சா தா பா, அதாவது புள்ளி வச்சுக்கோங்க, இக்கு இச்சு இட்டு இப்பு இல்லைங்களா, இட்டு இல்லை இப்பு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உடல்நிலை ஒரே எழுத்து ஒன்றி வருவது. இப்போ காக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பக்கம்னு எழுதிக்கோங்களா, பா இக்காயும் பா இ கா இம் பக்கம் சரிங்களா. இப்படி வந்து அதை வந்து அதாவது ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வரும், ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வரும். இப்போ காலை இருக்கிறது வந்து இக்கு கூட்டல் ஆ இல்லைங்களா, அப்போ இங்கே ஒரு இக்கு இருக்குது, இங்கே ஒரு இக்கு இருக்குது, அப்போ இது ஒரு மெய் எழுத்து அடுத்து இன்னொரு மெய் எழுத்து பக்கம் பக்கமே வந்தது அப்படின்னா அது உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த 4 எழுத்துக்கள் மட்டுமே உடல்நிலை மெய் மயக்கத்துக்கு உரியன அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இச்சு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க அச்சம் எச்சம் புரியுங்களா, அச்சம் எச்சம் இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ ஷாவை பிரித்தோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஆ. இப்போது இங்கேயும் ஒரு இச்சு இருக்குது, இங்கேயும் ஒரு இச்சு இருக்குது, ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் இதை மெய் மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ரைட். இப்போ அடுத்து வந்து இன்னொன்று இத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இதை பாருங்கள், மொத்தம் அப்படின்னு கொடுத்துருக்கு, இப்புக்கு அப்பம் கொடுத்துருக்கு, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக கப்பம் சாத்தானம். இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸாம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் டெட் எக்ஸாம்னு கேட்பாங்க, வேறு எங்கேயும் போக வேணாம் சரிங்களா. சரி, வேற்றுநிலை மெய் மயக்கம் அது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதனால் இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். வேற்றுநிலைக்கு பாருங்கள், வேறு வேறு எழுத்துக்கள் நம்ம ஒன்று பார்த்துருப்போம், இச்சு இக்கு இத்தெல்லாம் அடுத்தடுத்து வந்தது, பட் இங்கே வந்து என்னென்னா இரு தா இல்லு பா புரியுங்களா, இப்படி வேறு வேறு எழுத்துக்கள் வரும். ஆனால் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் இரு இழு ராழா வாழப்பழலா, இந்த ரெண்டு மட்டும் தான் வேற்றுநிலை மெய் மயக்கத்துக்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஈரொற்று மெய் மயக்கம்னு இன்னொன்று பார்ப்போம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெயின் வச்சுக்கோங்க. அங்கே உடல்நிலைக்கு நம்ம சொன்னோம் காசா தாப்பா, வேற்றுநிலைக்கு நம்ம சொல்கிறோம் இரு இல்லு ராளான்னு வச்சுக்கோங்க. அதே ஈரொற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ யா ரா இப்படி வச்சுக்கோங்க, இரு இல்லு. காய்ச்சல் புரியுங்களா, கா இச்சு சாயில். இப்போ பாருங்கள் இச்சு ஷா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. இ அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிறோம், கா இச்சாயில் புரியுங்களா. இப்படி உடல்நிலை மெய் மயக்கமும் வரும், வேற்றுநிலை மெய் மயக்கம் வந்தது அப்படின்னா ஈரொற்று மெய் மயக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உயர்ச்சி ஊயா இரு இச்சி உயர்ச்சி, இப்போ பாருங்கள் இச்சி இது வந்து உடல்நிலை மெய் மெய் மயக்கத்துக்கு வரும், தன்னுடைய இன எழுத்து ஒன்றாக வருது, இச்சு கூட்டல் இ இல்லைங்களா. இந்த இச்சு கூட்டல் இ வந்து சி ஆகவும் ரெண்டு மெய் எழுத்துக்கள் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கு, இது உடல்நிலை மெய் மயக்கம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வேறு வேற்றுமை, இது வந்து வேற்றுநிலை மெய் மயக்கம் ரெண்டு வந்திருக்கு, அதனால் ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம். இரு இக்கு பார்த்துட்டோம், காய்ச்சல் இருக்கும் பார்த்துட்டோம், இழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி வி இழ் சி புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி
ஈரோட்டுனா என்ன எக்ஸாம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேட்டல் மேய்மைக்கு அப்படின்னா வேறு வேறு எழுத்துக்கள் வருவது, உடல்நிலை அப்படின்னா ஒரே எழுத்து வருது, ஈரோட்டு அப்படின்னா ரெண்டுமே கலந்து வர்றது அப்படின்னு சார்ட்டாக மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போங்க பட்டம் காட்சி இப்போ இதெல்லாம் வந்து மேய் மயக்கம் என்ட்ரஸ் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரிசாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய, அதாவது தேர்வில் கேட்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் இது தான், எக்ஸாமில் கேட்கக்கூடிய எக்ஸாம்பிள் இது தான். சரி இப்போ அடுத்து நம்ம போயிடலாம். இப்போது இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதுனால நான் அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணிக்கிறேன். இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த வழிமிகு இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வழிமிகு இடங்கள் மிகா இடங்கள் அப்படின்னு தனியாக லிஸ்ட் அவுட் தனியாக எடுத்து போட்டு அதில் இது இதில் மிகு மிகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெய் இம் இந்த மாதிரி இம் மிகு இடங்கள் அப்படிங்களா, இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. வழிமிகு இதை தனியாக எழுதி வரிசையாக மனப்பாடம் பண்ணி காசா தாப்பா எங்கெங்கு மிகும், காசா தாப்பா வந்தது அப்படின்னா தன்னுடைய எழுத்து சேர்ந்து ஒன்றா ஒன்றா மிகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் எங்கெங்கு மிகும்னு சொல்லிட்டு தனியாக, இது மிகும் இடங்கள் ஒரு 15 மெகா இடங்கள் ஒரு 15 தனியாக எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும், வழி மிகும் இடங்கள் மெகா இடங்கள் வந்து இங்கே ஈரோட்டு மெய்மயக்கத்தில் எங்கெங்கே மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிற நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ண வேணாம், ஈரோட்டு மெய்மயக்கத்தில் இதில் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வருது. இதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த மெய் இஞ்சி ஞானம் இங்கே மிகும், மெய் இஞ்சி மெய் அதாவது செய் மெய் நன்றி இல்லை செய் நன்றி வரும் செய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு இன் முடியுது. இப்போ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றையுமே மனப்பணம் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம் சரிங்களா. உள்ளே இருக்கிறதுல எனக்கு புரியல சார் அப்படின்னா சாதாரணமாக ஒரே வார்த்தை முடிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அத்தனை எழுத்துக்களையும் மனப்பணம் பண்ணிக்காங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் அதில் இருக்கிறது, பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் வழிமிகு இடங்கள் மெகா இடங்கள் எது எது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது தனியாக ஒரு கிளாஸ் போட்டோம். ஏன்னா அது இப்போ ஒரே விதத்தில் ஒரு 2-3 நிமிஷத்தில் அதை முடிச்சுட்டு போக முடியாது. மிகு இடங்கள் மெகா இடங்கள் வந்து புணர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் நமக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புணர்ச்சி மட்டும் தான் இலக்கணத்தை ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்ம தனித்தனியாக கிளாஸஸாக ஒரு 2-3 கிளாஸஸும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல வந்து நான் ஜம்ப் பார்க்குறேன். ஆனால் இங்கே இருக்கிற லைன்ஸ் ஒவ்வொன்றும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனப்பணம் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இணைய எழுத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே இதுக்கு வந்து நம்ம தனியாக போய் உட்காந்து இது பண்ண வேண்டியதில்லை. வல்லினைமைகள் மட்டுமே வருது, அதாவது எடுத்துக்காட்டுகள் பின்னாடி வரக்கூடிய மெல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வல்லினைமைகள் மட்டுமே வர்றதை இணைய எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்களேன் மெல்லின எழுத்து இங்கு நஞ்சனமான அத்தனையுமே மெல்லின எழுத்துக்கள் இல்லைங்களா. ஸோ மெல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வல்லின எழுத்து கசட தபர என்ற அந்த வல்லின எழுத்துக்கள் வருது அப்படின்னா அது இணை எழுத்து நம்ம எடுத்துக்கிறோம். அங்கம் அப்படிங்கிறதுல வந்து இங்கே இருக்கிற இங்கு வந்து மெல்லின எழுத்து, கா வந்து இக்கு கூட்டல் ஆ, இதில் இருக்கக்கூடிய இக்கானது வந்து வல்லின எழுத்து புரியுங்களா. ஸோ இவ்வாறாக மெல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லின மெய்கள் மட்டுமே வருவதை இணவெழுத்துகள் அல்லது நட்பெழுத்து என அழைக்கப்படுகிறது சரிங்களா. இதுதான் இங்கே இருக்கிற இணவெழுத்துக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு தகவலை நம்ம சொல்லப்படுறது. இதில் இன்னும் என்னென்ன இருக்குது, இந்த நகர நகர வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது பிடிச்சி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ரைட். அடுத்து ஐகார குறுக்கம் நான் ஏற்கனவே நடத்திருப்பேன். 3 விஷயம் மட்டும் மெயில் வச்சுக்கோங்க. சொல்லுக்கு முதலில் வரும், இடையில் வரும், கடையில் வரும். சொல்லுக்கு ஈற்றில் சரிங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாருங்கள், ஈற்றில் வரும் வச்சுக்கோங்க. முதல்ல வந்தால் 1.5, மற்ற 2 இடத்துல வந்தால் 1 ஓகேங்களா. தனியாக வந்தால் 2, அதாவது ஒரு ஐ அப்படிங்கிற எழுத்தை தனியாக உச்சரித்து பார்த்தீங்கன்னா ஐ 2 மாத்திரை வந்துடுச்சு புரியுங்களா. இப்போது முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா 50 அப்படிங்கிற இடத்துல ஒரு வார்த்தையில் போய் சேரும் பொழுது அந்த எழுத்துக்கினுடைய உச்சரிப்பு குறைஞ்சிரும். அப்போ முதல்ல வரும் பொழுது 1.5 மாத்திரை, இது ஒன்று மட்டும்தான் ட்விஸ்ட்டே 1.5. இந்த 2 தலைவன் கடலை, இது எழுத்துக்கு உள்ளே போய் வர்றதுனால இதை 1 மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஐகார குறுக்கத்துக்கு இவ்வளோதான் விஷயமே, முதல் இடை கடை. அப்போ ஐகாரத்துக்கும் அவுகாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. அவுகாரம் முதலில் மட்டுமே வரும், முதலில் மட்டுமே வரும் ஓகேங்களா. ஐகாரம் மாதிரி இடையில் கடையில் வராது, இவ்வளோதான் அவுகாரம். இதை தனியாக உச்சரிக்கும் பொழுது இதுக்குண்டான மாத்திரை 2 புரியுங்களா. இந்த மாத்திரை அளவும் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லிக்கு முதல் வரக்கூடிய இதில் வந்து 1.5. எப்போவுமே தனியாக வந்தால் ஐகாரமாகட்டும் ஐ எழுத்தாகட்டும் அவ் எழுத்தாகட்டும் தனியாக வந்தால் 2 மாத்திரை. சொல்லுக்கு முதலில் வந்தால் முதலில் அது பாருங்கள் தப்பாயிடுச்சுன்னா முதலில் போட்டிங்கன்னா 1.5 புரியுங்களா. பட் அவுகாரம் வந்து இடையில கடையில் வராது, ஐகாரம் இடையில் கடையில் வரும். கடையில் வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து 1 மாத்திரை வரும் சரிங்களா, 1 மாத்திரை ஓகே. இப்போது இந்த குறுக்கங்கள் எல்லாம் இவ்வளோதான், சும்மா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். பட் எக்ஸாமில் இப்போ இந்த மாதிரி குரூப் 2 லெவலில் கேட்குற கொஷின்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா இது கேட்பாங்க பாருங்கள். தச்சு டளபொழி ஐமூ வழியும் நையும் அவ்வு முதலற்றாகும் நன்னூல் வரிகள் இவ்வாறு கூறும் நூல் எது அப்படிங்கிறத கேள்வி புரியுங்களா. த
தற்சுட்டாளபொழி அப்படின்னு சொல்லிட்டு ஐமூவலியும். இதையெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த நன்னூலில் வரக்கூடிய வார்த்தைகளில் இப்படி போய் இந்த இலக்கணத்தில் இன்டீரியலாக போய் கேட்கக்கூடிய வரிகளில் இருந்தால் கேள்விகள் வரும். மகர குறுக்கம் ரொம்ப சிம்பிள், கால் மாத்திரை அளவாக, தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். தனியாக உச்சரிச்சு பாருங்கள், இம் ம் சொல்லுங்கள், சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இம் அரை மாத்திரை. அடுத்து போலும் போலும் போலும், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னுக்கு அந்த லாவுடைய இதையே மறைச்சிடும், அடிச்சரிஞ்சிடும். மருளும் மருள் மரும், கடைசியாக இன்னும் போயிடும், அந்த லாவும் போயிட்டு மரும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம உச்சரிப்பு தெரியும். இப்படியாக ஒலிக்கும் பொழுது கால் மாத்திரை அளவுக்கு வரும். அப்புறம் இடையில வரக்கூடிய இந்த இதை வரிசை ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பட் இதில் முக்கியமானதாக இந்த வரை கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். எது அப்படின்னா ஆயுத குறுக்கத்தில், அதாவது இங்கு இருக்கக்கூடிய நிலைமொழியின் ஈற்றெழுத்து ழகரமும் இங்கு இருக்கக்கூடிய இந்த ழகரமும் வருமொழியில் இருக்கக்கூடிய தகரத்தோடு இணையும் பொழுது, வருமொழியில் வரக்கூடிய அந்த தகரத்தோடு இணையும் பொழுது அக், புரியுங்களா? இப்போ பாருங்கள், நிலைமொழியில் தனிக்குறிலை அடுத்து லகலகர லகர வருமொழியின் தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும். இது வெரி 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 இம்பார்ட்டண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கல் கூட்டல் தீது ககிரி, இது இந்த ழகரமும் தகர வந்தால் மட்டும் அக்காக வந்துடுது, அதே மாதிரி ரகரமும் வந்துடும். இவ்வாறு திரிந்து திரிந்த ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவில் வந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும், அதுவே ஆயுத குறுக்கம். முள் கூட்டல் தீது முகடி இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு இதுவும் படிச்சுக்கோங்க, இந்த ரூல்ஸ் ஒன்று படிச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக எக்ஸாமில் நமக்கு வரும் அப்படின்னா சொல்லிடுறேன். அப்புறம் சுட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த டாபிக், சுட்டெழுத்து வினாயெழுத்தை பற்றி நமக்கு கொடுத்துருக்கு. மூணே மூணு விஷயம், ஆ இ உ தான் சுட்டெழுத்துக்குண்டான எழுத்துக்கள். இதில் உகரம் வந்து இப்போ இல்லை, இது வந்து நடைமுறையில் இப்போ கிடையாது, அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மூன்று மட்டுமே இருக்குது. இந்த மூன்றில் வந்து சுட்டெழுத்துனா இந்த மூணு தான், அதில் தற்போது இல்லாதது உகரம். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இங்கே இருக்கிறதுல வந்து முழுமையாக கொடுத்துருக்குறது வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு, இது ரெண்டும் ஒரு கான்செப்ட். அண்மை சுட்டு சேமை சுட்டு ஒன்று கீழே ஒன்று பார்த்துக்கலாம், சரிங்களா? சேமை சுட்டு சுட்டு திரிபு அப்படின்னு ஒன்று கீழே இருக்கும், சுட்டு திரிபு, சரியா? இப்போ இந்த அகச்சுட்டு அப்படின்னா அகம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே, இப்போ ஒரு எழுத்து எடுத்து ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன், இவன் இருக்குது, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்கள். இவன், அதே மாதிரி இன்னொரு இதுவும் நாம் வச்சுக்கணும், இம்மலை இம்மலை. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அகச்சுட்டு புறச்சுட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். அகம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே, இந்த வார்த்தைக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அகச்சுட்டுகள், அதாவது சுட்டெழுத்துகள் ஆயு. அப்போ இங்கே இருக்கிற சுட்டெழுத்துகள் என்ன, ஈ வந்து சுட்டெழுத்தா. இப்போ இந்த இகரத்தை நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா, அடிச்சிட்டேன், இதை படித்து பாருங்கள், வன் இதுக்கு ஏதாவது பொருள் உண்டா, வன் இதுக்கு ஏதாவது பொருள், வன்க்கு ஏதாவது பொருள் உண்டா, இல்லை. அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, அகம் அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளேயே அந்த சுட்டெழுத்தை மறைத்தால் பொருள் தராமல் போயிடும். அப்போ உள்ளுக்குள்ளே அது இருந்தால் தான், அகத்திற்குள் இருந்தால் தான் அது அகச்சுட்டு. அப்போ அகத்திற்குள் இல்லை அப்படின்னா மறைச்சிட்டாலும் பொருள் தருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது புறச்சுட்டு. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஈவை நான் மறைச்சிட்டேன், பட் இங்கே பாருங்கள் மலை, இதுக்கு பொருள் தருது, ஒரு ஹில்ஸை குறிக்குது, மலைன்னா பொருள் தருதா. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்குள்ளே அகத்திற்குள் உள்ளுக்குள்ளே இருந்தால் பொருள் தந்தால் அது அகச்சுட்டு, அதை அடித்தாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு, அவ்வளோதான், புரியுங்களா? இதை வந்து நீங்கள் இலக்கண முறைப்படி இங்கே படிச்சுக்கோங்க ஷார்ட்டாக. இங்கே என்ன அப்படின்னா, இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை, இவ்வாறு சுட்டெழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அந்நீர்வீழ்ச்சி இம்மலை, இப்போ இங்கே இருக்கிற சுட்டெழுத்துக்கள் எல்லாம் அழைச்சிடறோம், அடிச்சிட்டோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும், இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு, அவ்வளோதான் விஷயம். அண்மை சுட்டு சேமை சுட்டு இன்னொன்று சுட்டு திருப்பி ஒன்று கீழே இருக்கும், நம்ம கீழே போயிடலாமா? சரி, அண்மை சுட்டு பார்த்துட்டு போயிடலாம். இப்போ இதில் என்ன அண்மை சுட்டில் என்ன சொல்ல போகிறது அப்படின்னா, ஒரே ஒரு எழுத்து மட்டும் மெயில் வச்சுக்கோம், இ. அண்மை சுட்டுக்கு உண்டான ஒரு எழுத்து வந்து இ, பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக, அதாவது அண்மை அப்படின்னா நியரஸ்ட், சேமைனா தூரம், தூரஸ்ட்னு வச்சுக்கோங்க, தமிழையும் இங்கிலீஷும் கலந்துருவாங்க. அண்மை அப்படின்னா பக்கத்தில், இவன் இது இவன் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்படி இவர் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம், இந்த பக்கத்தில் இருக்கிற அண்மையை குறிப்பது அண்மை சுட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம், அதை சொல்லக்கூடிய எழுத்து வந்து இகரம். சேமை அப்படின்னா ரொம்ப தூரம், தூரத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது எழுத்து வந்து ஆ, பாருங்கள் அவள் அவர் அது அவை இப்படி ஆ அப்படின்னு வந்தால் அண்மை, தூரத்தில் சேமை அண்மைன்னு சொல்லக்கூடியது, அண்மைன்னு இப்போ பக்கத்தில் இருக்கிறது சேமை அப்படின்னா ஆ ஆன ஆரம்பிக்குது, நேர் ஆப்போசிட்டை வச்சுக்கோங்க, ஆ அப்படின்னு வந்தால் அண்மைன்னு மெயினில் வச்சுன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்னு அர்த்தம், புரியுங்களா?
அதுக்கு நேர் ஆப்போசிட் அண்மைக்கு நேர் ஆப்போசிட்டு தூரம், தூரம் அப்படின்னா சேமை. ஓகேங்களா, குழப்பிக்க வேணாம், சிம்பிளாக பாருங்கள். ஆ அப்படிங்கிறது மட்டும் சேமை, இ அப்படிங்கிறது அண்மை, தட்ஸ் ஆல். நேர் ஆப்போசிட் அதுக்கு இருந்துக்கும், ஏன்னா ஆப்போசிட்டுங்கிறது மட்டும் தான் இங்கே நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இதில் ஊ அப்படின்னு ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்களா, மூணு சுட்டெழுத்துக்களில் ஆ இ ஊ வந்திருக்கு பார்த்தீங்களா, அண்மைக்கும் சேமைக்கும் நடுவில் வருவது ஊ. அது இப்போ நடைமுறையில் இல்லை. இப்போ பாருங்கள், அதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்னும் சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உது, உவன், உவனை இதெல்லாம் சொல்கிறது. சுட்டு திரிபு அதாவது அம் மரம், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அந்த மரம்ன்றது தானே பொருள், அந்த மரம் அப்படின்னு சொல்கிறது தானே ரைட்டு. பட் நம்ம சொல்கிறது என்ன, அம்மரம்னு சொல்கிறோம். இவ்வாறாக திரிந்து வந்தாலும் பொருள் தருவது, இதுதான் இங்கே சொல்ல வர்றது. இவ்வீடு, இந்த வீடு, ஆ இ ஆகிய சுட்டெழுத்துகள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன. இவ்வளோ தான் இருக்கிற விஷயம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, லைட்டாக படிச்சுக்கோங்க. இப்புள்ளி, இந்த புள்ளி அப்படிங்கிறது. இப்போ வினாவும் சேம், சுட்டு சுட்டுக்கள் சொன்ன மாதிரி தான். பட் நான் அடுத்து சொல்கிற விஷயம் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கனால இது சும்மா ஒரு மேலோட்டமாக போயிடுறேன். எழுத்துல கொஞ்சம் நம்ம நீட்டாக நடத்த வேண்டியது இருக்குது, அதனால் இங்கே இருக்கிற வினா எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேனே. ஏ, ஏ அதாவது ஏ, யா, ஆ, ஓ, ஏ இது எல்லாமே வந்து வினா எழுத்துக்களில் வரக்கூடியது. இது எங்கெங்கே வரும், மொழியின் முதலில் வர்றது ஏ யாவும், மொழியில் இறுதியில் கடைசியாக வர்றது வந்து ஆ ஓ அப்படிங்கிறதும், மொழியின் முதல் இறுதியில் வருவை வந்து ஏ, ஏன் நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் அகவினா, புறவினா அப்படின்னு ரெண்டு. அகவினாங்கிறது எது, யார், இச்சொற்களில் வரக்கூடிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை, பொருள் தரல அப்படின்னா அது அகவினா. அவனோ, வருவானோ இந்த மாதிரி சொற்களில் ஆ ஓவை நீக்கினாலும் பிறகுகள் பொருள் தரும். இதை வந்து புறவினான்னு முடிச்சிருவோம். சரி, இதெல்லாம் முக்கியம் இல்லை, முக்கியம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம், பட் நடத்துகிற அளவுக்கு முக்கியம் இல்லை. இங்கே நம்ம நடத்துகிற அளவுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, எழுத்துங்கிற ஏரியாவில் இங்கே இருக்குது பாருங்கள் என்னென்ன, உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, இதெல்லாம் சார்பு எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து ஐகாரா, உகாரம், மகரம், ஆயுத, இதெல்லாம் சார்பு எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ ஐகார குறுக்கம் பார்த்துட்டோம், அவுகார குறுக்கம் பார்த்துட்டோம், மகர குறுக்கம் பார்த்துட்டோம், ஆயுத குறுக்கம் பார்த்துட்டோம். இப்போ குற்றி லுகரமும் குற்றி இலக்கரம், இப்போ ஃபஸ்ட் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு, உயிரளப்படை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உயிரளப்படை மூன்று வகைப்படும். நம்ம டக்குன்னு எடுத்துமே என்ன பண்ணுவோம்னா, அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும், அளபடை இரண்டு வகைப்படும். ஒன்று நல்லா நோட் பண்ணோம், உயிரளப்படை ஒன்று, உயிரளப்படை இன்னொன்று, ஒற்றளபடை. ஒற்றளபடை இந்த உயிரளபடை தான் மூன்று வகைப்படும், செய்யுள் செயலபடி, இன்னி செயலபடி, சொல்லி செயலபடி. சரியா, இப்போது அளபெடுத்தல் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அளபு அப்படின்னா நீண்டு ஒழித்தல். என்ன நீண்டு ஒழித்தல், நம்ம புக்கில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ காய்கறி விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து காய்கறி விற்றுட்டு போகிறோம், வீதியில் போகிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது மாடியில் இருக்கோம், ஒரு வீடு வந்து நம்ம வந்து நீட்டாக குடியிருக்கிறது வந்து ரெண்டாவது மாடியில், மூணாவது மாடியில் குடியிருக்கோம். சரிங்களா, இப்போ வீதியில் வந்துட்டு ஒருத்தர் காய்கறி விற்றுட்டு போகிறார், அப்படியே தள்ளுவண்டியில் வச்சு விற்றுட்டு போகிறார். நாம் உள்ள டிவி பார்த்துட்டு இருக்கோன்னு சமைக்கிற ஆண்கள் வந்து, ஏன்னா பெண்கள் சமைக்க மாட்டாங்க இல்லையா, ஆண்கள் தானே சமைக்கணும், சரி குடும்ப பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். சமைக்கிறப்ப நம்ம டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு உக்காந்துருக்கும் பொழுது ரோட்டில் வந்து காய்கறிகள் போயிட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு என்னென்ன, காயோ காய் அப்படின்னு அவர் கீழே இருந்து கூவுறார். கே கே அப்படின்னு கூவுறாரு சொல்கிற பார்த்தீங்களா, அப்படி கூவணும், அப்படி கூவினா தான் நம்ம மூணாவது மாடியில் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒய்ஃபுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் பசிக்கிறாங்க, பசிக்காக சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் சீரியல் பார்த்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு காது கேட்கும், யாராவது யாரோ ஒருத்தர் கூவுறாக அப்படின்னு எகிரி வந்து எட்டி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிறவன் தெரியிறான். அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க காய்கறி ஒருத்தர் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்மளை மிரட்டுவாங்க, நம்ம ஓடி போய் வாங்கிட்டு வந்துடும், அது வேறு விஷயம். இப்போ இங்கே என்னென்னா, இங்கே இருக்கிற அந்த காய்கறி வியாபாரி ஏ கூவணும், காய் காய் அப்படின்ட்டே போகலாமே அப்படி கேட்டால் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒய்ஃபுக்கு தெரியுமா, தெரியாதுல்ல. அப்போது அவர் அந்த இடத்துல நீண்டு ஒழித்தால் மட்டுமே தன்னுடைய வியாபாரம் சிறப்பாக நடக்கும், அது போன்று செய்யுளில் பாட்டில் நீண்டு ஒழித்தால் மட்டுமே அந்த பாடல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அளபு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து இங்கே வச்சது வந்து நம்ம அது தமிழ் புலவர்கள், அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் புலவர்கள் வச்சாங்க. அதில் இந்த பாட்டு வரிகள் வருது அப்படின்னா பாடிட்டே இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பாட்டுமே, இப்போ சிலப்பதிகாரம், நம்ம சம்திங் மணிமேகலை, இப்போ திருக்குறளை எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் சங்கத்தின் முன் தனது பாடலை நீண்டு பாடி காட்டணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இசை இருக்குது. ஸ்கூல் லெவலில் இசை நமக்கு தேவையில்லை, அங்கே வர்ற வரிகள் முக்கியம், பொருள் முக்கியம் அப்படிங்கிறனால அந்த இசைகள் வந்து கொடுக்கப்படுறதில்ல.
புரியுங்களா? அப்போது ஒவ்வொரு பாட்டுமே இசையோடு இசைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நீண்டு ஒழிச்சது அப்படின்னா அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் தான் இந்த அளபடைகள் ஆப்ஷன். அதில் வந்து செய்யுலிசை, இன்னிசை, சொல்லிசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. இன்னிசை அப்படிங்கிறது ஸ்பெஷலாக வந்து ஊ அப்படின்னு வரதுனால கொஞ்சம் இனிமையான ஓசை வரும் அப்படிங்கனால அது இன்னிசைன்னு சொல்லுவாங்க. சொல்லிசை அப்படின்னா ஈங்கிற லெட்டர் வரும். இது வந்து ஷார்ட்கட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க, பட் இதுக்குள்ளே ட்விஸ்ட் நிறைய இருக்குது, அதை நம்ம ப்ரீஃபாக பார்க்கணும், ரொம்ப டீஃபாக போய் உள்ளே பார்க்கணும். இங்கே சொல்லிசை அப்படின்னா ஹீனி இழிச்சிட்டு சொன்னாங்க அப்படின்னா சொல் இ அப்படி ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கணும், புரியுங்களா? ஈன்னு இழிச்சிக்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஈன்றது வரணும், சொல்லிசைனா ஈ வரணும், ஈனிசைனா ஊறணும், அவ்வளோதான் சார். மனப்பண்ண மாட்டீங்களா? ரைட், விட்டுருங்க. இந்த ரெண்டு எழுத்துக்களும் வராத மற்ற எந்த எழுத்துக்கள் வந்தாலும் டஸ்ட்பின் ஆகிய செய்யுலிசை அளபடையில் தூக்கி போய் போட்டுருங்க, ஓகேவா? ரைட். இப்போது அளபடை அப்படிங்கிறது எதுக்காக வந்தது, எப்படி வந்ததுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து உயிரளபடைன்றதுனா என்ன, ஒட்டளபடை என்னங்கிறத இப்போ நம்ம முழுசாக பார்த்துக்க போகிறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியில் இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள், உயிர் நெட்டெழுத்துக்கள்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ. எத்தனை சார் வந்திருக்கு? அஞ்சு வந்திருக்கா? ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்திருக்கு. அப்போ மீது ரெண்டு எது சார்? ஐ, ஔ. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்துக்கள் தான். நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும். அப்படி ஒழிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஊ போட்டுக்கலாமா, ஊ பண்ணிக்கலாமா, ஈக்கு ஈ போட்டுக்கலாம், சரிங்களா? அப்படி தனியாக யாரும் பார்க்காதப்ப அப்படி உச்சரித்து பாருங்கள், அப்போ தான் மனசில் நிற்க. பார்த்தாங்கன்னா ஏதோ கொஞ்சம் சிரிச்சு விடுவாங்கல்ல. சரி, அதை குறிக்க நெட்டெழுத்துக்கள் என்ன பண்ண, குற்றெழுத்துக்கள். குற்றெழுத்துக்கள் அப்படின்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்க இதுதான், ஆவுக்கு ஆ, இப்படியாக குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். மூன்று வகைப்படும் செய்யுலிசை நிசை. ரைட், ஃபர்ஸ்ட் செய்யுலிசை அப்படின்னா என்ன, செய்யுள் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் எழும் மடபடுத்துறை செய்யுலிசை அளபடை. இலக்கண முறைப்படி கொடுத்துருக்கிறது அத்தனையுமே படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். இன்னிசை அளபடினா இப்படி மூன்று அசைகளை, இப்போ இரண்டு அசைகளுக்கு மேலே, இப்போ குறில் தனித்தும், அதாவது குறில் தனித்தும், குறில் ஒற்றெடுத்தும். இப்போது கா இருக்குது, குறில் தனித்தும், குறில் ஒற்றெடுத்தும் வந்தால் அது நேரசை. குறில் மட்டும் இல்லை, நெடில் தனித்தும், இப்படி தனியாக வந்தும், நெடில் ஒற்றெடுத்தும். இப்போ காப்பு இப்படியெல்லாம் வார்த்தை இல்லை தான், பட் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நேரசைனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ நிறையசைக்கு இதே மாதிரி வருமா சார்? குறில் இரட்டித்து கா கா, நெடில் இரட்டித்து வருமா சார்? இந்த இடத்துல தான் யோசிக்கணும். ஏன் இதை தனியாக பிரித்து இது குறில குறிலாக்கி ரெண்டு நேர் நேர்னு போட்டுக்கலாம்ல, இது எதுக்குங்கண்ணே? நிறையசைக்கு. ஆக இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நெடில் இரட்டித்து அப்படிங்கிற இடத்துல வந்து, அதாவது குறியில் இரட்டித்து ஓகே, நெடில் இரட்டித்து அப்படிங்கும்போது ரெண்டாவே பிரிச்சிடலாம். அப்போ ஒன்று இப்படியும் ஒன்று அப்படியும் வரலாம், நெடில் ஒன்றும் குறியில் ஒன்றும், சரியா? இப்படியாக வரணும், இப்படி வந்தால் அது நிறைய அசை. கூடவே ஒற்றெழுத்து, இப்போ ஏதோ ஒரு புள்ளி வச்சு எழுத்து சேர்த்திக்கோங்களேன், புரியுங்களா? இப்படியாக வந்தது அப்படின்னா அது நிறைய அசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசை பிரிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். இன்னிசைலபடிக்கு அசைக்கு என்ன சார் சம்மதம்? இரண்டு அசைகளுக்கு மேல், இது ஒரு அசை கே கெடுப்பதும் வருது பார்த்தீங்களா, ஒரு அசை, ரெண்டு அசை, மூன்று அசை, இரண்டு அசைகளுக்கு மேல் வந்து உகரம் வந்தால் மட்டும்தான் அது இன்னிசை அளபடை. நேற்று சொல்லியிருப்பேன் படு ஊ, இது இன்னிசை அளபடை அல்ல, இது டிஎன்பிசி கொஸ்டின், புரியுங்களா? ஆனால் இரண்டு அசைகளுக்கு மேலே வரல, இது ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் இன்னிசை அளபடையில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து உகரம் வந்தால் நம்ம பாருங்கள், இது அப்படியே வரிசை இலக்கண முறை எப்படி படிச்சுக்கோங்களேன். செய்யலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபடுவது இன்னிசை அளபடை, பார்த்துக்கோங்க. சொல்லி செலபடியில் சொல்லில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து, எச்சம் அப்படின்னா அடுத்த ஒரு வார்த்தை எஞ்சி நிற்பது. இப்போது தழுவி சென்றான் அப்படின்றது நேற்று நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், வந்து சென்றான் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு எழுத்து ஆனது வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு சென்றான்ற வினையை எஞ்சி நிற்குது, அப்போ வந்துங்கிறது வினையச்சாக நம்ம சொல்லலாம், புரியுங்களா? இப்படியாக ஒரு எழுத்தை எதிர்பார்த்து எஞ்சி நிற்பது எச்ச சொல், அது பெயர் சொல். பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபடிப்பது சொல்லி செலபடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இகரம் வந்தால் அது சொல்லி செலபடி அப்படின்னு மெயின் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் அங்கே இருக்கிறல. செய்யுள் செலபடிக்கு வேறொரு பெயர் இசைநிறை அளபடின்னு வச்சுக்கோங்க. வரிசையாக இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ்லாம் மனப்பண் பண்ணிக்காங்க. ஒற்ற அளபடை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில், பாருங்கள், பத்தும் கூட்டல் இன்னொன்று பதினொன்று, ஒற்றளபடைனா பதினொன்றுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது வல்லின எழுத்துக்களில் வந்து நம்ம சொல்லுவோம், ஆறு எழுத்து இருக்குது கசடதப்பட, மெல்லினத்துலேயும் ஆறு எழுத்து இருக்குது, இடையினத்தில் ஆறு எழுத்து இருக்குது, மூணு ஆறு பதினெட்டு எழுத்து இருக்குது.
சரிங்களா. இங்கே ஒற்றலபடையில் அளபடை பாருங்கள், செயில் ஓசையில் தான் நிறைவு செய்ய வேண்டும். கஞ்சன நமன பாருங்கள், கஞ்சன நமனங்கிறது மெலினெழுத்து, நமன வரைக்கும் முடிஞ்சு போச்சா, வா யா ழ. அப்போ இடையின எழுத்தில் வரக்கூடிய ராழா மிஸ்ஸிங், இரு இல்லு மிஸ்ஸிங். அப்போ மீதி இருக்கிற நாலு எழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த ஆறும் இங்கே இருக்கிற நாளும் பத்து எழுத்து வந்திருக்கா ஒற்றலபடை அப்படின்னா. வல்லினத்தை விட்டுருங்க, மெல்லினத்தில் இந்த பத்து எழுத்து ப்ளஸ் ஆயுத எழுத்தோடு ஒன்று சேர்ந்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றலபடை. இப்படியாக தான் வரும். அது அந்த இக்கு அக்குங்கிறது ரெண்டு டைம் வந்திருக்கா, இப்படியாக வரும். இவ்வளோதான் விஷயம், புரியுங்களா? இப்போ புரியுதா? சரி ஓகே. இப்போது கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய ஒட்டலபடி என்ன அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு படிச்சிருப்போம். இப்போ இதில் வந்து சொல் அப்படிங்கிற ஏரியா போயிடுச்சு, நம்ம தனியாக நடத்திட்டால் பரவாயில்ல. நீங்கள் இதோடு நிறுத்திக்கோங்க, சரியாக ஒட்டலபடியோடு நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்த பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். இந்த சொல் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் தனியாக படிக்கணும். பேர் சொல் வந்து நான்கு வகைப்படும். இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஒட்டலபடை வரைக்கும் நாளைக்கு படிச்சுக்கோங்க. டெஸ்ட் இதில் ஒரு பத்து கொஸ்டின் உங்களுக்கு இருக்கா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. கிளாஸ் எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.